கேட்டிருக்கிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் என்னைக்குமே நேர்மையா நினைக்கும். மூணு மாசம் முதல் முறை வந்து மித்ரன் இந்த கதையை சொல்லி முடிக்கும்போது இன்னைக்கு எப்படி படம் பார்க்கும்போது ஒரு பயம் வருதோ அந்த பயம் எனக்கும் வந்தது. அப்புறம் ஒரே ஒரு விதத்தில் இதாகிட்டேன், நம்ம அக்கௌண்ட்டில் காசு இல்லை யாரும் எடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு தைரியத்தினால ஃபோனை ஹேக் பண்ணாலும் பரவாயில்ல சரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவரோட 4 வருஷம் ரிசர்ச்சை ஓரளவு எவ்வளோ நம்மளால் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவருக்கு உதவி இருக்கிறோம். பட் இது வந்து ஒரு டீம் ஒர்க். மித்ரனோட கதை இல்லாட்டி வசனம் இல்லை, அவரோட திரைக்கதை இல்லாட்டி வசனம் இல்லை. வசனத்துலேயும் வந்து நான், நம்ம நண்பர் பாகி, சவரிமுத்து எல்லாருமே இருந்தோம். நாங்கள் வந்து இன்னைக்கு ஜெயிச்சதுனால அப்படி ஸ்டைலாக சொல்லிக்கலாம், சிஎஸ்கே டீம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து சிஎஸ்கே டீம்னா இருக்கிட்டால டோனி மாதிரி எங்கள் மித்ரன் தான். டைலாக்ஸ் ஒர்க் மட்டும் தான் பண்ணிட்டுருந்தோம். ரூபனை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இவ்வளோ ப்ராஜெக்டில் அனுப்பிச்சி விட்டார். அங்கே போகும்போது எனக்கு 22 வயசு, ஆனால் படம் முடிஞ்சு வரும்போது எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு. ஸோ படத்தோட வயசையும் நீங்கள் அதில் கன்ஃபியூட் பண்ணிக்கலாம். அவரை மீட் பண்ணும்போது என்கிட்ட சொன்னது, 3 மாசம்டா தம்பி முடிச்சுட்டு எல்லாம் வேற ஒரு படம் பண்ண போகிறோன்னாரு. 3 வருஷம் ஆச்சு இன்னைக்கு இங்கே கூப்பிட்டுருக்காரு. ஸோ பரவாயில்ல, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். 3 வருஷத்தில் அவர்கிட்ட ரைட்டராக வேலை பார்த்துட்டவங்க கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட்டாக தான் நிறைய வேலை பார்த்துருக்கோம். ஸோ நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்காரு. அநேகத்துக்கு எழுதுவோம், கொஞ்சம் கூட மதிக்க மாட்டார், கிழிச்சு பண்ணுவார், அடுத்தது இது சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலெலாம் எழுதி தவாது கொஞ்சம் ஏதாவது உருப்பிட்டுருக்கலாம். மித்திரன்ட்ட எழுதி 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 பண்டல் பண்டலாக ஷீட்ஸ் போடுறது தான் மிச்சம். பொன் பார்த்திபன் சார் கண்டென்ட் எல்லாம் கொண்டு வந்து குவிப்பார். இவர் வந்து அதில் இது நல்லா நடத்தி இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், இது நல்லா நடத்தி இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலான்னு அன்னப்பறவை மாதிரி இவர் தேவையானதெல்லாம் உஷாராக எடுத்து பேர் வாங்கிக்கிட்டாரு. ஸோ அதனால் அண்ணனுக்கு இவரோட தேங்க்ஸ் அண்ட் நன்றி. அதுக்கப்புறம் விஷால் சார், நாங்கள் எழுதும் போதெல்லாம் உங்களுக்கு வச்சு யோசிச்சு எழுதுவோம். மித்திரனை சொல்வார், டே இது மாதிரி ஒன்று சொல்லுடா, இது மாதிரி விஷால் சார் சொல்லுடா அப்படிவாரு. இதெல்லாம் இவர் படத்தில் சொல்லுவார்னு பார்த்தா போய் எலெக்ஷனில் சொல்லிட்டு இருப்பார். ஸோ அவர் சொல்லி முடிச்சு இங்கே வந்தால் நாங்கள் டைலாகை மாற்ற வேண்டியதாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எங்களுக்கு நடந்துச்சு. ஸோ அதுக்கு சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னே மித்திரன் வந்து கதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு படங்களுக்கு சர்ச் பண்ணிட்டு இருந்த போது சான்சஸ்க்கு போகணும், சிவா நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் ஆஃப்டர் 2 இயர்ஸ் 23 சைன் ஆன உடனே கால் பண்ணி, சிவா நம்ம படம் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷால் சார் ப்ரொடக்ஷன் படம் பண்ணுறாரு, உடனே ஓகே சொல்லிட்டேன். இங்கே 23 குழுவினர் அனைவருக்கும், இந்த ஏடிஸ் முக்கியமாக சொல்லி அவங்க என் கூடவே துணையாக இருந்த ஏடி அனைவர்களுக்கும், காலமையார் பார்க்காம என் கூடவே துணையாக இருந்தாங்க. அங்கே இந்த வாய்ப்படைத்த மித்தன்ஜி, அப்புறம் விஷால் சார், அர்ஜுன் சார், ரூபன், ஜார்ஜ் அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு, ஏன்னா சார் தவிர யாராலையுமே இந்த ப்ரொடக்ஷன் வந்து பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி வந்து கேளுங்க போய் அப்படின்னு சொன்னபோது மித்ரன் வந்து ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணார். அப்போ சார்கிட்ட போயிட்டு சொன்னேன், யார் சார் இந்த பையன், பயங்கரமாக சொல்கிற ஸ்டோரி சூப்பராக இருக்குது சார், நம்ம பண்ணுறோமான்னு கேட்டேன். ஆமாம் நம்ம தான் பண்ணுறோம் மேஷ் அப்படின்னு சொன்னார். ஸோ மூவி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமில் நிறைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரியல் லொக்கேஷனில் பண்ணவே முடியாது, ரொம்ப டஃப் சார். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவர் சார் கொடுக்குற ஐடியா எல்லாமே வச்சு நாங்கள் வந்து ஒவ்வொரு செட்டு மாதிரி தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டாக க்ரியேட் பண்ணோம். விஷால் சார் அது எல்லாத்துக்குமே பட்ஜெட் எல்லாமே அப்ரூவ் பண்ணி நல்லா பண்ணார். அதனால தான் இந்த ஃபிலிம் நல்லா வந்ததுக்கு ஒரு பெரிய ரீசன் டைரக்டரோட பிரில்லியன்ஸு, ஜார்ஜோட கேமரா ஒர்க், ரூபன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்தது ரொம்ப நல்லா வந்தது. ஸோ விஷால் சார் கூட ஒர்க் பண்ணது, ப்ளஸ் அகைன் அர்ஜுன் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. Thank you very much for the opportunity, Vishal sir. Thank you. நான் இந்த படத்தில் பெரிய பங்கு வகிக்கலனாலும் இந்த படத்தில் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஒரு நல்ல படத்தில் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் நடிக்கிறதுல வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அப்புறம் வந்து நான் வந்து இதுக்கு மிக முக்கியமான காரணம், நான் நடித்த கதாபாத்திரத்தோட பேர் வச்சது நான் இல்லை. அது வந்து இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும் சேர்ந்து வச்ச பேர் தான் அது. ஆமாம், அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல படமாக வந்ததுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான காரணம் வந்து அர்ஜுன் சார். அவர் இந்த படத்தை ஒத்துக்கிட்ட போதே இந்த படம் பிளாக்பஸ்டர் ஆயிடுச்சு. என் லைஃப்பில் எனக்கு ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக எனக்கு, நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலை, நான் பெரிய டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை பார்க்கல, எனக்குன்னு விசிட்டிங் கார்டுன்றது ஜார்ஜ் ரூபன், இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட விசிட்டிங் கார்டு. அவங்க ரெண்டு பேர் தான் எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ்க்கு எத்தனையோ ஹீரோஸ்க்கு கொண்டு போய் நான் அழைச்சிட்டு போனது. அவங்க ரெண்டு பேரோட நட்பு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு
விஷயம் இந்த படத்தோட வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் இந்த படத்தை வேலை பார்த்த உமேஷ் சார், ஃபஸ்ட் லுக் அருமையான ஃபஸ்ட் லுக் டிசைன் பண்ணி கொடுத்த சிவகுமார், இந்த படத்துக்கு மிக முக்கிய வசனங்கள் எழுதின பொன் பார்த்திபன் சார், ஓவராக பேசுகிற ஆண்ட்ரி பாகிராஜ், இன்றைக்கி வராமல் விட்ட சௌரிமுத்து, இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் அடிக்கடி திட்டுவேன் அவனுங்களை, பாவம் என்கிட்ட வாங்குவானுங்க நல்லா, பட் தம்பி உடான் படைக்கஞ்சான்னு சொல்கிற மாதிரி என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அத்தனை பேரும் என்னோடய தம்பிகள் தான். இந்த படத்தோட வெற்றிக்கு அவங்க ரொம்ப முக்கியமான காரணம். டு ஸ்டார்ட் வித் என்னுடைய கேப்டன் ஆஃப் தி ஷிப் டைரக்டர் மித்ரன் பற்றி பேசினோம். ஸோ பேசிக்கலி நான் ஆரம்பத்திலிருந்து டைரக்டர் ஷங்கர்லேருந்து நிறைய தெலுங்கு படங்கள் கூட நிறைய புது நியூ ஃபேஸுக்கு தான் நான் ஃபஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு உண்டான ஒரு சின்ன செல்ஃபிஷ்னஸ் என்னென்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருக்கும் லைஃப்பில் எப்படியாவது வந்தாலும் அடித்து நுழக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க், ஒரு தீ அவங்களுக்குள்ள எப்போ இருக்கும். ஸோ அந்த மாதிரி மித்ரன் ஒரு சோஷியல் மெசேஜ், இப்போ நம்ம ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டர்னு இந்த படத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பட் இதுக்குள்ளே ஒரு சோஷியல் மெசேஜ். எப்படி இன்றைக்கி இந்த டெக்னாலஜி, இந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ வல்னரபுளாக இருக்குது இந்த சொசைட்டியில் அப்படிங்கிறது, அப்படி ஒரு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டு சொல்லியிருக்காரு, விச் இஸ் லைக் அ ஃபண்டாஸ்டிக் திங். அண்டு அதுக்குண்டான ஒரு முயற்சிகள், அதுக்கு டீட்டெயிலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம சும்மா படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், பட் அதுக்குண்டான டீட்டெயில் எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தெரியும். அண்டு ஹீஸ் காட் எ லிசனிங் இயர், ஒரு டைரக்டருக்கு தேவையான ஒரு விஷயம் அது. ஏன்னா ஒரு டீமில் இருக்கும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஃபஸ்ட்டு நம்ம அது கேட்கணும், கேட்டு அதுக்கப்புறம் வேண்டும் வேண்டாம்னு டிசைட் பண்ணால் அதுக்கு உண்டான ஒரு இதை வேற வெற்றி. ஸோ அதுக்கப்புறம் டைரக்டர் டிசைட் எவ்ரி திங், பட் ஸ்டில் அந்த லிசனிங் இயர், இவர் என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஒரு பொறுமையான ஒரு பெரிய குவாலிட்டி நம்ம டைரக்டருக்கு இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் சச் எ வண்டர்ஃபுல் ஸ்டோரி. அண்ட் இன்னைக்கு இந்த சக்ஸஸ்க்கு மெயின் காரணம் வந்து இந்த கதை, அண்ட் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண விதம். விஷால் கேரக்டராக இருந்தாலும் சரி, என்னுடைய கேரக்டராக இருந்தாலும் சரி, ஜனங்க வந்து இந்த அளவுக்கு இப்போ இன்றைக்கி பாராட்டுறாங்கன்னா அது ஒரு டைரக்டருடைய ப்ரெசன்டேஷன். தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் மீ இன் திஸ் சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட், அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல் வித் ஆல் திட் இஸ் பெஸ்ட். அண்ட் அகெயின் விஷால், இதே மாதிரி நிறைய நியூ நியூ ஃபேஸ் கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து பண்ணுங்க. சினிமாவில் இருக்கிறத விட சினிமா வெளியில் இருக்கிறதா நிறைய டேலண்ட்ஸ் வெளியே இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஃபார் தட், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங், எல்லாருக்கும் ஜெய் ஹிந்த். அண்ட் குறிப்பாக இன்னொரு இது, நம்ம ரைட்டு பார்த்திபன் டைலாக் எழுந்திருக்கு, அதுக்கு கூட ரொம்ப அப்ளாஸ் வந்துச்சு. திருடனுக்கு தேர் குடுனா ஒத்துக்கிட்டே இருக்கணும், நீங்கள் எல்லாம் திருடனுங்க, நான் தேடு, நான் கூத்து, நான் பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவர் வேலைக்காரர்கள். முதல்ல இருப்புத்துறை திரைப்படத்தினுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணமானத இயக்குனர் மித்ரன் சார், ஏன்னா படம் பார்த்த எல்லாருமே சொன்னாங்க, ஒரு 10 படம் மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த படம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மித்ரன் சாருக்கும் அதே மாதிரி விஷால் சாருக்கு பெரிய நன்றி. ஏன்னா இந்த வெற்றியை பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பி. ஃபஸ்ட்டு நாள் இப்போ படம் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நான் பேசுகிறேன் கிட்டத்தட்ட அவ்வளோ ஹாப்பி அவர் பேசும்போதே. ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரி தொடர்ந்து இனிமேல் இன்னும் நிறைய வெற்றி படங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய ஆக்ஷனுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ வாரம் பயங்கரமாக இருக்குது சார். ஒவ்வொரு ஃப்ரேமும் அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி. இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் நடிக்கணும் விஷால் சார், நீங்கள் அடுத்தது நிறைய படங்கள் பண்ணணும், கூட நானும் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அவர்கள் அந்த அதோட பத்திரிகையாளர்கள் இதை வந்து இவ்வளவு அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு மாபெரும் வெற்றி படமாக கொண்டு போய் சேர்த்த ஒவ்வொரு பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ எல்லாரையும். இது வந்து ஒரு ஒரு சக்ஸஸ் மீட்டாக இல்லாமல் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணோம். ஏன்னா இது
எத்தனையோ புது இயக்குநர்களோட படங்கள் நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். பட் அப்போது வந்து நான் வெறும் ஒரு நடிகனா அவரோட வந்து க்ரியேட்டிவ் சைடில் அதிகமாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு படங்கள் பண்ணி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது இயக்குனர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு தயாரிப்பாளராக கூட நிற்க வேண்டிய ஒரு விஷயம், ப்ளஸ் ஒரு நடிகனாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவேன். சில சீன்ஸ் எல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து சார் ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்கீங்க சார், நடிப்பே இல்லாத மாதிரி இருந்தது, ரொம்ப பிஹேவ் பண்ண மாதிரி இருந்தது. இல்லைப்பா உண்மையிலேயே நான் பிஹேவ் தான் பண்ணேன், ஏன்னா அந்த ரெண்டு காட்சிகளில் வந்து நான் லைஃப்பில் அனுபவித்த விஷயங்கள் தான். ஸோ அதனால் வந்து நீ கொடுக்குற டைலாக் ஒன்று ரெண்டு மிஸ் ஆனால் கூட மன்னிச்சுக்கோ, ஏன்னா எனக்கு அந்த எமோஷனில் என்ன சொல்லணும்னு தோணுதோ நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு மித்ரன் கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த ஒருத்தர் வந்து உண்மையிலே அடிச்சிட்டேன் அந்த அவருக்கு நான் மறுபடியும் சாரி தெரிவிச்சுக்கிறேன். அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் ஒரு ஒரு படம் பிகினிங்கில் அந்த ஆக்சுவலாக அது ஃபுல்லாகவே ஒரு ரீல், நீங்கள் பார்த்தது வந்து எடிட்டட் வேர்ஷனு, நிறைய இந்த போட்டு அடித்து 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 உண்மையிலே ஏழு ஃப்ளோர்னால் ஏழு ஃப்ளோருக்கு ஒரு ஒரு ஃப்ளோருக்கு ஒரு ஒரு சோஷியல் இஷ்யூ சொல்லி 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 அவனை போட்டு அடித்து கடைசியில் வந்து அவன் என் பைக் சார்னு சொல்கிற வரைக்கும் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அ ரீல். அது அந்த விஷயங்கள் வந்து எனக்கு இது இதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு தோணுச்சு. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கோபமும் இந்த மாதிரி ஒரு விஷயம் மக்கள்கிட்ட கொண்டு போனால் கண்டிப்பாக இதில் 10-8 பேர் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகுன்றது மனசில் பட்டுச்சு. ஸோ அந்த சீனும் சரி, லைக் நிறைய காட்சிகளில் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு தயாரிப்பாளராக ஐ டிட் மை ஜாப் கூட இருந்து, ஏன்னா இது டிலே ஆகிறது வந்து கண்டிப்பாக எனக்கு தான் பாதிப்பு ஏற்படும், ஏன்னா அதுக்கு எவ்ரி மந்த் டிலே ஆகும்போது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு மட்டும் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் வாங்கின கடனும் அதிகரிச்சுட்டே போகும். பட் அட் த சேம் டைம் எனக்கு நான் மித்ரன் நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கணும். This last 2 years வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கண்டென்ட் தான் நடந்திருக்கு தவிர ஒரு நாள் கூட இந்த பசங்க சும்மா உட்காந்தது இல்லை. இப்போ திடீர்னு ஒரு 3 மாதம் பிரேக்னா இந்த 3 மாதத்தில் ஏதோ ஒரு விஷயம் செகண்ட் ஹாஃபில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அந்த டைம் இடையில நான் ஐ திங்க் ஐ டோல்ட் மித்ரன் செகண்ட் ஹாஃப் மறுபடியும் கேட்கும் போது இப்போ பேசாமல் நானே வில்லன் ரோல் பண்ணலாம் கேட்பேன், எனக்கு அந்த வில்லன் ரோல் வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு. எனக்கு அந்த ஒரு டைம் ஃப்ரேம் பிகாஸ் திஸ் 2 இயர்ஸ் அவன் சொன்ன மாதிரி வந்து 2 எலெக்ஷனுக்கு வேண்டி நான் என்னை ஜெயிக்க வச்சான், 1 எலெக்ஷனில் என்னை வந்து சாபம் விட்டு என்னை தோக்க நிற்கவே வைக்கிறான் யாருக்கு என்ன தெரியல. ஸோ அவன் நினச்சாங்க இந்த வாட்டி விட்டோன்னா கண்டிப்பாக வந்து இவர் இந்த படம் வந்து 2019ல தான் வரும் அப்படின்னு சொல்லி, பட் ஆல் ஃபார் குட். அண்ட் இந்த டீம் வந்து ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் எறும்புத்துறை பார்ட் 2 ஸ்டார்ட், ஏன்னா எனக்கு இந்த டீமில் கிடைக்கிற அந்த எனர்ஜி கிடைக்கிற விஷயங்கள் வந்து இட்ஸ் அன்பிலீவபிள். இட் இஸ் அ குரூப், இட் இஸ் அ டீம் எஃபர்ட். மித்ரன் பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் ரியலி ப்ளடி ப்ரவுட் டு இன்ட்ரடியூஸ் அ வண்டர்ஃபுல் டைரக்டர் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இதில் வந்து மேற்கொண்டு நிறைய படங்கள் சிறந்த படங்கள் கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு ஒரு நண்பராக ஒரு தயாரிப்பாளராக ஒரு நடிகராக எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது. அண்ட் அதான் சார் சொன்ன மாதிரி, அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி, இஸ் காட் அ லிஸ்னிங் இயர், ஏதாவது ஒன்று சொன்னால் கேட்பான். இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எல்லோரும் நானும் ரூபன் எல்லோரும் பேசும்போது அது சரின்னு பட்டுச்சுன்னா இல் இன்கார்பரேட். ஸோ அதுதான் ஒரு இயக்குனருக்கு எப்பவுமே ரொம்ப தேவையான ஒரு விஷயம். எந்த ஈகோ இல்லாமல் நம்ம சொல்கிறது எல்லாமே நல்லதாக இருக்காது, பட் நல்லதும் கெட்டதும் ரெண்டும் வரும்போது அது கேட்டுக்கிட்டு அதில் எது தேவையோ அது மட்டும் எடுத்துக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இந்த குவாலிட்டி வந்து மித்ரன் கிட்டே இருக்குது. அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு ஓகே இந்த வில்லன் கேரக்டர் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் டு பி வெரி ஆனஸ்ட், வந்து முதல்ல என் நண்பன் ஆர்யா கிட்ட தான் மித்ரன் போனாப்பில் நான் ஏன் இது நான் சொல்லணும்னா சொல்லி ஆகணும். ஆர்யா கதை கேட்டு ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லி இல்லை இல்லை, ஆனால் தட் வாஸ் த கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ஷன்.
பிகினிங் ஒரு 1.5 இயர்ஸ் பேக். அப்புறம் எனக்கு சொல்கிறது கூச்சப்பட்டு அவன் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாப்புல மித்திரன்கிட்ட, இல்லைப்பா இது வந்து நான் அப்பா கொஞ்சம் இப்போ பண்ண முடியாத சூழ்நிலைன்னு. சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 மந்த்ஸ் அப்படியே விட்டு, தென் வி தாட் என் மித்ரன் வந்து சொன்னப்பல சார் அர்ஜுன் சார் பண்ணால் எப்படி இருக்கும். நான் அவன் சொல்கிறேன் என் கிட்ட சொன்னதா கூட நீ அவன்கிட்ட சொல்லிட்ட, நீயா போ சரியா கதவு தட்டி நீயா கேளு. நான் வந்து சொல்ல மாட்டேன் அர்ஜுன் சார் இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கு என் படத்துல, ஏன்னா ஹீரோக்கான என்னையே வந்து அவரே நான் வில்லன் ஆக்கினா எப்படி இருக்கும் என் படத்துல. ஸோ அதனால வந்து அவரு மித்ரன் வந்து நீயா ட்ரை பண்ணிக்கோ, ராமகிருஷ்ணன் ஒரு மேனேஜர் இருப்பான், நீயா ஃபோன் பண்ணி நீயா முயற்சி பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அவர் விஷால் எங்கேன்னு மட்டும் கேட்டார்னா நான் ஊர்ல இருந்தேன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் இவன் போய் கதை சொல்லியிருக்கான். கதை சொன்னோடனே சார் வந்து பயங்கர ஹாப்பி. எனக்கு வந்து வெளியில் வந்து மித்ரன் சொல்கிறப்ப சார் கதை ரொம்ப பிடிச்சி போச்சு சார், சார் அவர் பண்றேன்ட்டார் சார், சூப்பர் சார், இன்னும் இன்புட்ஸ் நிறைய கொடுத்தார் சார், சான்ஸே இல்லை, அந்த இன்புட்ஸ் கூட உள்ள தூக்கி போச்சோன்னா கேரக்டர் வேற மாதிரி இருக்கும் சார், அந்த அந்த கதாபாத்திரமே அப்படி நிற்கிது சார் அப்படின்னு. சரி ஓகே அப்படியானு பயந்து பயந்து ஃபோன் எடுத்து மாதிரி அவர் எப்பவுமே அங்கிள்னு கூப்பிடுவேன், டே தேரிக்கே கதை சூப்பர்ரா அப்படின்னு சொன்னோன்னே அப்பா ஓகே ரைட்டு கன்ஃபார்ம் கேன் ஐ கோ ஹெட். ஓகே நோ ப்ராப்ளம், டேட்ஸ் என்னன்றது பேசிட்டு நான் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் கிளைமேக்ஸில் பண்ணணும்ன்றது. ஓகே ஓகே வெரி குட். இப்படி தான் அர்ஜுன் சார் வந்து உள்ளே வந்தார். இந்த படம் வந்து 10ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு முன்னாடி நான் பார்த்த வாழ்க்கை, 10 மணிக்கு மேலே காலையில் 9 மணிக்கு 8:30 மணிக்கு நான் திரும்ப வந்தேன் இதே கிரீன் பார்க்கு, ஆல் டெக்ஸ் கிளியர் படம் ரெடி ஃபார் ரிலீஸ் அப்படின்னு. அந்த 8:30 மணிக்கு நான் வந்து உட்காந்து நானும் என் நண்பர்களும் உட்காந்து பேசும்போது சுத்து விட்டாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, இந்த படம் எப்படியாவது ஒரு நாள் ஒரு ரிலீஸ் நிற்பாட்டணுன்ற. அஃப்கோர்ஸ் கடன் வாங்கினா வட்டி கட்டணும், வட்டி கட்டினா கிளியரன்ஸ் வரும், அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவரோட படமே வந்து முதல் நாள் ரிலீஸ் ஆகணும்னா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு ஆட்டம் ஆரம்பித்தாங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் என்றைக்குமே நேர்மையாக நிலைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஆட்டம் போட்டாலும் அதெல்லாம் தாண்டி அந்த தயாரிப்பாளரை ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களோட நோக்கம். நான் பார்த்த அந்த 10 மணி நேரம் அந்த அந்த என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. எனக்கு பணம் தான் என்ன முக்கியன்றது எனக்கு இனி வரைக்கும் தெரியாது. நான் இருந்த ஜுவல்லரி எல்லாமே கழட்டிட்டேன். எனக்கு இனிமேல் வந்து டைம் பார்க்கறது மட்டும்தான், இந்த வாட்ச் இருக்கணும், மற்றபடி எதுவுமே என்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு பணத்தோட அருமை தெரியாது, பணம் சம்பாதிக்கிறேன் அந்த அருமை தெரியும், பட் எனக்கு அண்ணி கற்றுக் கொடுத்துச்சு வாழ்க்கை. பட் யூனோ ஆஃப்டர் ஆல் திஸ் ஹர்டில்ஸ் வென் யூ கம், எனக்கு என் நம்ப வெங்கட்டுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா 1 மணிக்கு நைட் வந்து பணம் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுது, அவன் காரை வந்து அடமானம் வச்சு காசை வாங்கி நாங்கள் வந்து ஓடி போய் கட்டுறோம் ஒரு இடத்துல. இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அது வேறு பதில். பட் அன்னைக்கு வந்து என் கூட நின்று ஒருத்தர் என்னடானா அவன் டாக்குமெண்ட் எடுத்துன்னு ஓடி வரான், இந்தாடா என் டாக்குமெண்ட்டுன்னு. அனைத்து நண்பர்களுக்கு நான் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் என் நண்பன் எஸ்ஆர் பிரபுவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எஸ்ஆர் பிரபு வந்து உதவி செய்யலைன்னா இந்த எறும்புத்துறை 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருக்காரு. ஸோ ஐ தேங்க் எஸ்ஆர் பிரபு ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். And I thank all the theatre owners, திரையரங்க உரிமையாளர்கள் இன்றைக்கி வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக த்ரூஅவுட் தமிழ்நாடு வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நாட் ஓன்லி தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா. இட் இஸ் அ கிரேட் திங் டு ஹியர் இட் ஃப்ரம் தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஐ ஷுட் தேங்க் லைகா ப்ரொடக்ஷன்ஸ், ஐ ஷுட் தேங்க் மிஸ் ஸ்ரீதரன் இந்த தியேட்டருக்கு வாங்கினதுக்கு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து this is a real nice thing for me to hear that your film is doing extremely well. Abhimanyudu vandu inda telugu padathoda inda tamil thirai padathoda telugu version vandu may end release avapodu hari through hari the producer
மே 31st we're planning the release of the film in a grand way. இப்போ தான் சென்சார் முடிஞ்சு யூஎஸ் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ் தேங்க்யூ.